நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் புதுச்சேரி அரசுக்கு உச்சநீதிமன்றம் பலத்த அடி கொடுத்திருப்பதாக நியமன எம்எல்ஏ சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டத்தை மதிக்க வேண்டிய சட்டமன்றமே சட்டத்தை மதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் நியமிப்பது என்பது மத்திய அரசினுடைய கடமை. அதை சட்டப்படி உள்துறை அமைச்சகம் நியமித்தது. அதன் அடிப்படையில் மூன்று நியமன எம்எல்ஏக்களை உள்துறை அமைச்சகம் நியமித்ததை எதிர்த்து சட்டத்தை மதிக்க வேண்டிய சட்டமன்றமே சபாநாயகர், முதலமைச்சர், பாராளுமன்ற செயலாளர் அனைவருமே கடந்த 2.5 ஆண்டுகளாக மக்களுடைய நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் இந்த வழக்கிலே கவனம் செலுத்தி இன்றைய தினம் மிகப்பெரிய அடியை நாராயணசாமி அவர்களுக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.